இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்பீட் பிராண்டோட ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்ச் மூணு ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நல்ல பிராண்டில் நல்ல குவாலிட்டியாக நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்ட ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்பீட் பிராண்டோட ஆர்பிட் பிளாக், ஆர்பிட் ப்ளூ, அதுக்கப்புறம் ஆர்பிட் ஸ்போர்ட் அப்படின்ற மூணு ஸ்மார்ட் வாட்சையும் ஒரே டைம்லேயே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் பிளாக்கோடது. இதோட பேக் சைட்லேயே ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட மெயில் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிட் ப்ளூ, அதையும் ஓப்பன் பண்ணிடலாம். மூணாவது மட்டும் டிஃப்ரெண்ட்டானது ஆர்பிட் ஸ்போர்ட் அப்படின்றது. இதோட பாக்ஸே ஓப்பன் பண்ணுற சைடு டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மூணு பாக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குயிக் ஸ்டார்ட் கைட், அதுக்கப்புறம் 1 இயர் வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க. இந்த வாட்ச் வாங்கி 10 டேஸில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா 1 இயர் வாரண்டி வந்து நமக்கு கிளைம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு வாட்ச் வந்து சிமிலரான வாட்ச் தான், கலர் மட்டும் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆர்பிட் பிளாக், இன்னொன்று ஆர்பிட் ப்ளூ. ஸோ இதை பார்க்க ஸ்டைலிஷான லுக்கில் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வாட்சை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. இது வந்து ஆர்பிட் ஸ்போர்ட். ஆர்பிட் பிளாக் அண்ட் ப்ளூவோட அந்த சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ச் ஷேப்லேயே ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆர்பிட் ஸ்போர்ட்டோட இந்த சார்ஜிங் கேபிள் சின்னதாக ஒரு பின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த மூணு ஸ்மார்ட் வாட்சோட டீட்டெயிலான யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த மூணு வாட்ச்லேயும் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய ரேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஆர்பிட் பிளாக் அண்ட் ப்ளூவோட வாட்ச் வந்து கலரை தவிர மீதி எல்லாமே சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட வார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் ரப்பரைஸ்டு வாராக வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது சின்னதாக இருக்கனால கையில் கட்டுறப்ப ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். பட் இந்த ஆர்பிட் ஸ்போர்ட் வாட்ச் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வாட்சை கம்பேர் பண்றப்ப சைஸ்ல கொஞ்சம் பெருசா தெரியுது. கூடவே ரக்டான மெட்டீரியல்ல அந்த லெதர் எல்லாம் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட் வாட்ச் அப்படிங்கறனால இது அந்த மாதிரி மேக் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு வாட்சையும் நம்ம ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா 1.3 இன்ச் HD IPS டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு வாட்ச்லயும் மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், கால் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்றப்ப வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்ச்ல இன்னொரு டைரக்ஷன் நீங்க ஸ்வைப் பண்றப்ப இதுல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் ஆஃப் மெனு ஆப்ஷன் வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டச் ரெஸ்பான்சிவ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை நான் கையில கட்டி கம்பேர் பண்ணி காட்டுறேன். ஆர்பிட் ஸ்போர்ட்டுக்கும் ஆர்பிட் பிளாக் அண்ட் ப்ளூக்கும் என்ன சைஸ் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பாருங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க டைம் பார்க்கணும் அப்படின்னா எந்த ஒரு பட்டனும் அழுத்தாம கீழே இருந்து கையை மேலே கொண்டு வந்தாலே ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிட்டு என்ன டைம் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்க முடியும். இந்த வாட்சோட இன்னொரு டைரக்ஷன் நீங்கள் ஸ்வைப் பண்ணுறப்ப ஸ்டெப்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது, ஹார்ட் ரேட் மானிட்டர், அதுக்கப்புறம் ஸ்லீப் மானிட்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு கையை கிட்ட கொண்டு போகிறப்பயே ஸோ அந்த சென்சர் ஆன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ஹார்ட் ரேட் மானிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் மூலமா கனெக்ட் பண்ணுறப்ப எல்லா டீட்டெயில்ஸும் அப்ளிகேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், கிளைம்பிங், த்ரெட்மில், ஸ்பின்னிங், யோகா, பேட்மிண்டன், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், இந்த மாதிரி 10க்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மோட் நீங்கள் விளாட்ணுனாலும் ஜஸ்ட்டு டேப் பண்ணுறது மூலிமா ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட அஃபிஷியல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கியூஆர் கோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்பிட் பிளாக் அண்ட் ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபி ஆக்டிவ் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இதுவே ஆர்பிட் ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபிட் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த மூணு ஸ்மார்ட் வாட்ச்லையும் ப்ளூடூத் 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட அப்ளிகேஷனில் போயிட்டு டிவைசஸில் ஆட் ஏ டிவைஸ் அப்படின்னு கொடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூடூத் வழியாக இந்த ஸ்மார்ட் வாட்சும் நம்மளோட மொபைலும் வந்து பேர் ஆகிடும். டீஃபால்ட்டாக இந்த வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்ச் ஃபேஸஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களோட அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைனில் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வாட்ச் ஃபேஸஸ் வேணாலும் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த வாட்ச் ஃபேஸஸ் நம்ம மொபைலில் வந்து பேர் ஆகிடும். இவங்களோட அப்ளிகேஷனில் முக்கியமான ஆப்ஷன் மெசேஜ் புஷ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு இன்கமிங் காலும் உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ், நார்மல் மெசேஜ், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், எந்த அப்ளிகேஷனில் இருந்தெல்லாம்
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாட்ச் வந்து நம்ம மொபைலோட கனெக்டில் இருக்கனால இதில் கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக நீங்கள் நம்பர் டயல் பண்ணி இந்த வாட்ச் மூலமாகவே நீங்கள் யாருக்கு வேணால் கால் வந்து பேசிக்க முடியும். இன்பில்டாக இதில் ஸ்பீக்கர் அண்ட் மைக் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாம்பிள் கால் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். முக்கியமாக அந்த மெசேஜ் புஷ் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஃபோன் அப்படின்றத ஆன் பண்ணாதான் உங்களுக்கு கால் வரப்போ உங்கள் மொபைலில் எப்படி கால் வருமோ அதே மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து காட்டும். என்ன பண்ணுறீங்க? நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். நான் பேசுகிறது நல்லா கேட்குதா? ஓகே ஓகே. இல்லை வாட்ச் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதான் கேட்டேன். கூடவே உங்கள் மொபைலுக்கு வரக்கூடிய மெசேஜாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன், எதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்களோ அதை டைரெக்டாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவே பார்த்துக்க முடியும். ஈவன் அந்த மெசேஜை படிச்சுட்டு உங்களுக்கு அந்த மெசேஜ் வேணானாலும் ஸ்மார்ட் வாட்ச்லேயே டைரெக்டாக வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம மொபைலோட மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் இந்த வாட்சில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப் வீடியோ மொபைலில் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக அந்த வாட்ச்லேயே அந்த மியூசிக்கை வந்து நீங்கள் ப்ளே பாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாங், ப்ரீவியஸ் சாங் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட அஃபிஷியல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாட்சில் கேமரா ஐக்கான் வச்சுட்டு நம்ம மொபைலில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும், நம்ம மொபைலோட கேமராவுக்கு இதை வந்து ரிமோட் ஷட்டர் பட்டனாக வந்து பயன்படும். கூடவே இவங்களோட அஃபிஷியல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் கிளாக் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் எந்தெந்த டைம்லாம் ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும் அப்படின்ற ஷெட்யூல் போட்டு வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த வாட்சோட இந்த டிஸ்பிளே டைமர் எத்தனை செகண்ட் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முன்ன நம்ம சொல்லியிருந்த மாதிரி இதில் இன்பில்டாக மைக் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக நம்ம மொபைலில் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து லான்ச் ஆகும். இந்த மொபைலில் நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ கூகுள் அசிஸ்டண்ட்லாம் உங்கள் மொபைல் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள், டாப் 10 தமிழ். COVID-19 update. இந்த மூணு ஸ்மார்ட் வாட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா IP68 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது, வாட்டர் ப்ரூஃபே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நீங்கள் தெரியாமல் இதை வாட்சை வந்து தண்ணியில் நினச்சாலும் ஸ்விம் ப்ரூஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்விம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இதில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நானோ சீலிங் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்குள்ளே தண்ணி போகாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் ப்ரூஃபே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்த அந்த சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பிளாக் அண்ட் ப்ளூவில் ரவுண்ட் ஷேப்பில் அந்த வாட்சோட ஹெட் ஷேப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் மேக்னெட் இருக்கனால இது மேலே வச்சிங்கனாவே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒட்டிக்கும். இது மூலிமா உங்கள் மொபைல் அடாப்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் ஆர்பிட் ஸ்போர்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு பின் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மேக்னெட் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஏரியாவில் கொண்டு போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கேபிள் வந்து ஸ்டிச் ஆகிக்கும். ஸோ இதையும் உங்கள் மொபைல் அடாப்டரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். ஸோ இந்த மூணு ஸ்மார்ட் வாட்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்து 100% சார்ஜ் ஆக 1.5 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த டிவைஸை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டா அவங்க கிளைம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 12 days வரைக்கும் பேட்டரி பேக்கப் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எவ்வளோ தூரம் நீங்கள் கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கால் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பேட்டரி பேக்கப் வரும். ஃபைனலாக வீடியோவோட எண்டு கொண்டோம். இன்னைக்கு நம்ம ஆர்பிட் ஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஆர்பிட் பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற கிராஸ்பீட் பிராண்டோட மூணு வாட்சோட அன்பாக்சிங் மற்றும் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்துருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரொம்பவே ப்ரீமியமான ஸ்மார்ட் வாட்ச். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக ஸ்பீக்கர் அண்ட் மைக், டைரெக்டாக நீங்கள் கால் பேசிக்கிறதுக்கு வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்மார்ட் வாட்சுமே 4,999 ரூபாய்க்கு அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ப்ரீ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 500 ரூபீஸ் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. பட் அஃபிஷியலாக அமேசானில் லான்ச் ஆச்சு அப்படின்னா 4,999 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மூணு ஸ்மார்ட் வாட்சுமே ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். பட் இந்த ஆர்பிட் ஸ்போர்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரக்குடான ஸ்போர்ட் வாட்ச் அப்படிங்கிறனால ரக்குடான மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ இதோட எல்லாத்தோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா
அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ப்ரீமியமான ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.